அதாங்க நானும் யோசிக்கிறேன், இவ்வளோ நாள் எதுந்து தான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன், என்ன பண்ணலாம். இந்த டைமில் வெளியே சுற்றி கூட எதுவுமே எடுக்க முடியாது, பண்ண முடியாது. உட்கார்ந்த இடத்துல என்ன பண்ணலாம், உட்கார்ற இடத்துல என்ன பண்ணலாம், உட்கார்ற இடத்துல என்ன பண்ணலாம், பண்ணலாம் கைஸ் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லிக்கோ சொல்ல வணக்கமங்கோ சொல்லு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்த இடத்துல என்ன பண்ணலாம், உட்கார்ற இடத்துல என்ன பண்ணலான்னு பேசியிருந்தோம். உட்கார்ந்த இடத்துல வந்து எதுவுமே பண்ண முடியாது, வாயில் பச்சை பச்சையாக வர அடுத்து கிழிச்சு விடுவேன், ஏன்னா எஞ்சி கிஞ்சி போயாகணும். ஆனால் உட்கார்ற இடத்த வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லி தான் இன்றைக்கி ஒன்று பண்ண போகிறோம். நிறைய பேர் விலாக் பண்ணுவாங்க, விலாக் பண்ணுவாங்க, வெளியே போய் சுற்றி பண்ணுவாங்க. இந்த டைமில் வெயிலில் எங்களால் சுற்ற முடியாது ஆக்சுவலாக, அதனால் வந்து நாங்கள் ஒரு விலாக் ஒன்று பண்ண போகிறோம். அது என்ன விலாக்குன்னு வாங்க காட்டுறேன். ஐ எம் இந்தியன், அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் டாய்லெட்லேருந்தே விலாக் போயிடலாம். இது வந்து இந்தியன் டாய்லெட். இதுக்கு நான் ஏன் இப்போது இந்தியன் டாய்லெட் விலாக் பண்ணுறேன்னா, மெயின் வந்து உடம்பு நம்மளுக்கு ஆரோக்கியமும் புத்துணர்ச்சி தரது வந்து மெயின் காலை கடன் பொறுத்து தான். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது பாரு. ஏன்னா யாருமே இந்த கடன் மட்டும் வச்சுக்கவும் மாட்டாங்க, எல்லாருமே இந்த கடனை வந்து பைசல் பண்ணுவாங்க. ஒரு ரூபாய் இல்லாதவங்க கூட இந்த கடன் கட்டுவான், ஏன்னா இது இது முக்கியமான கடன், காலை கடன். ஜோக் ஜோக் இல்லை இல்லையா? ஏன்னா அதனால் இப்போ இந்தியன் டாய்லெட்டுக்கு நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, இதில் நிறைய ஒரு வாங்கலை, இதில் நிறைய ஒரு ஆயில் போவான் சி ஐயோ என்ன வாடகை ஆயில் கோச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அது ஒன்றும் இல்லை, பயங்கரமாக நார்து. இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னா, நம்ம இரு கால்களையும் நன்றாக புஷ் பண்ணி நல்லா இது பண்ணி நம்ம இதில் ஃப்ரீயாக பண்ணலாம் கைஸ். மெயின் என்னன்னா, ஜல 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 புல்ல ஜங்குன்னு மாரி போயிட்டுரும், அதுதான் ப்ரோ இதில் முக்கியமான ஒரு மேட்ரு. இதில் இந்த ஃப்ரீயான ஒரு காரணமே வந்து நம்ம இவ்வளோ அகலத்துக்கு நம்ம இப்படி போகிறோன்னா, அந்த ஃப்ரீ தான் இந்தியன். இது நம்ம இப்படி போகிறோன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வசதி, இதில் கம்ஃபர்டபுள் அதிகமாக இருக்குது, குண்டாக இருக்கவங்க சரி ஒல்லியாக இருக்கவங்க சரி ஒரு கம்ஃபர்டபுள், அதான் நம்ம இந்தியன் டாய்லெட் ஸ்பெஷல். ஓகேவா, நம்ம இந்தியன் டாய்லெட்டை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் வெஸ்டர்னில் இருப்பீங்க, வெஸ்டர்னுக்கு போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ வந்து இந்தியன் டாய்லெட்டை பார்த்தோம். இந்தியன் டாய்லெட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து எக்ஸசைஸ் மாரி தான் அது, நம்ம உடல் வந்து கீழே அந்த ஃபுல் பாதமும் உட்காந்து நம்ம ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து இந்தியன் டாய்லெட். நம்ம சொகுசாக ஜாலியாக ஹாயாக ஒரு செல்லில் படங்கிட்ட பார்த்துன்னு ஒரு கேம் கேம் ஆடின்னு அதுமாரி போகிற ஒரே ஒரு வசதியான டாய்லெட் இதுன்னா வெஸ்டர்ன் டாய்லெட். வாங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட். எனக்கு ஒரு மைல் தெரியாது. இதில் மெயின் என்னென்னா, இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் போகிறவங்ககிட்ட வந்து மெயின் ஷவர் போடுவாங்க, ஏன்னா மோட்டர் தேவைப்படும் ஷவர் போடுவாங்க. மய சரலமே நம்ம குளிக்கலாம், நல்லா என்ஜாயாக இருக்கும். இதில் மெயின் என்னென்ன, இங்கே வாங்கலை இது நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகிறேன், பட் இதை ஓப்பன் பண்ணி தான் போகணும், க்ளோ இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு போகக்கூடாது, நல்லா இருக்காது. இப்போ நான் உட்காந்துருந்தேன் கைஸ், இப்போ நம்ம இப்படி உட்காரோன்னா மச்சான் வந்து பாரு, ஆமாம் ஆய் போட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டுருக்குறான், நல்லா நல்லா இப்படி உட்காரும் போது டேய் என்னடா புறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டுருக்குற, ஒரு லெவல் தான் பேக்டீரியாக்கள் இதில் கொட்டும். ஏன் நம்ம வந்து சொகுசாக போகிறதுனால தான் வெஸ்டர்ன், சொகுசாக போகிறதுனால அப்படின்னா கொஞ்சம் தான் லைட்டாக தான் கொஞ்சம் பேக்டீரியாக்கள் வந்து அதில் கொட்டும். அதனால தான் வந்து சில பேர் வந்து வெஸ்டர்னில் யூஸ் பண்ணுறவங்களாம் வந்து அடிக்கடிக்கு பார்த்துட்டு போவோம். இந்தியனை பொறுத்த வரைக்கும் சம்டைம் ஒரு வாட்டி நம்ம போயிட்டோன்னா அதில் ஒரு ஈவினிங் ஒரு 8 hours வந்து நம்மளை அபோவ் டேலி பண்ணும், அப்படி கிடையாது. இதில் கொஞ்சம் ஒரு 2 hours ஒன்றுதில் ஒரு 2 hours ஓட்டி அப்படி போய் தான் ஆகணும், ஏன்னா இதில் லைட்டாக தான் பேக்டீரியாக்கள் கொட்டோம். வசதியில் இப்போ நம்ம பேப்பர் படிக்கிறோம், இப்படி வச்சு ஜாலியாக படிக்கலாம். கக்கூஸ் லைப்ரரி மாதிரி புக்கு படிச்சுட்டு செல் நோண்டுறோம்,
அப்படியே கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சுனா அப்படியே கூட தூங்கிடலாம். நிறுத்தடா, கடமை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே, போடா. ஓ டயர்ட் ஆகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னா சொல்கிறேன், அப்படியே தூங்கிடலாம். இதில் நிறைய வசதி இருக்குது மேடம். அதுக்கப்புறம் வந்து மேடம் விட்டு மேடம் விட்டு மேடம் விட்டு தாடி போச்சுக்காதீங்க. இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சேனுக்கு காமிச்சா. இது ஃப்ளாஷ், இது எப்படின்னா இளைய நீல. இதுமாரி நம்ம டைம் பாஸ் பண்ணும்போது வீட்டில் பாட்டுலாம் பாடலாம். பாத்ரூம் சிங்கர் தான் அதிகமே. நிறைய பேர் பாத்ரூமில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் மைக். பாத்ரூம் சிங்கருக்குலாம் இதுதான் மைக்கு. ஏன்னா இப்படி ஜாலியாக பாடுவாங்க. ஒரு கேலப்லேயே இருப்பாங்க. சார் பார்த்தீங்களா, இசையை பற்றி எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்து புது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்கள் சார். இவன் சாதாரண ஆள் இல்லை சார். கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி நல்லா இருக்கும். இது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி இந்த இந்த பொசிஷனுக்கு இப்படி போயிட்டு ரைட் கை தான் யூஸ் பண்ணோம். லெஃப்ட் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கோசம் வாஷ் பண்ணலாம். சில ப்ரெஷர் மூலியமாக வந்து இதுவே க்ளீன் பண்ணிவிடும். நம்ம வாஷ் பண்ணலாம் சரி பண்ணலாம் சரி, அப்படி எடுத்து ஒரு அடி அடிச்சுன்னா மறுபடியும் படி விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்றா அப்படி எடுத்து ஒரு அடி அடிச்சுன்னா ஃபினிஷ். எல்லாம் டோட்டல் ஃபினிஷ். ஓகேங்களா? இதாங்க, இது வந்து வெஸ்டர்ன். வெஸ்டர்னில் வந்து எல்லாத்தையும் வெஸ்டர்ன். வெஸ்டர்னில் வந்து மெயின் முக்கியம் என்னென்னா, நல்ல ஒரு ஃப்ரீயாக போகலாம், ஸ்டைலாக போகலாம். நம்ம அதிகமாக நம்ம பாடியை வந்து இது பண்ணுறோம். சொகுசு டாய்லெட் இது, அப்படியே உட்காந்து போகிற மாதிரி. ஓகேங்களா? ஏன்னா இதில் வந்து இந்தியன் டாய்லெட் லவர்ஸ் இருப்பீங்க, வெஸ்டர்ன் டாய்லெட் லவர்ஸ் இருப்பீங்க. உங்களுக்கு இதில் எந்த இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ. இபிகோ 300 சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். இவரான எது உங்களுக்கு கரெக்டோ அதை நீங்களே பார்த்து எனக்கு இதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பாக்கலாம். பாய்.